ஸ்ரீலங்காவில் ஆட்சி மாறினாலும் ஊழல் மோசடியில் ஈடுபட்டவர்கள் மாறவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் தெரிவித்துள்ளார். அத்துடன் கடந்த ஆட்சியில் ஊழலில் ஈடுபட்டவர்கள் எவரும் இதுவரையில் நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லவில்லை எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் தெரிவித்துள்ளார். மத்திய வங்கியின் பிணைமுறி மோசடி தொடர்பான போப் குழு அறிக்கை மீதான விவாதம் நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். When elections are held, one party attacks the other on the basis of corruption. The party which is the incumbent government is attacked and the other party comes to power. ஊழலுக்கு எல்லா அரசாங்கமும் பொறுப்பு கூற வேண்டும். தேர்தல் காலங்களில் கட்சிகள் மற்றைய கட்சிகளின் ஊழல் மோசடிகள் குறித்து பேசுகின்றன, ஆட்சிக்கு வருகின்றன. ஆனாலும் ஊழல் நிறுத்தப்படவில்லை. மக்கள் ஆட்சியாளர்களின் ஊழல் மோசடிகள் குறித்து பேசுகின்றனர். கடந்த ஆட்சி காலத்தில் ஊழல் செய்தமைக்காக எந்த ஒருவரும் இதுவரை குற்றவாளியாக அடையாளம் காணப்படவில்லை. அத்துடன் ஊழல் செய்தமை தொடர்பில் எந்த ஒரு நபரும் இதுவரை சிறை வைக்கப்படவில்லை. எவ்வாறாயினும் தற்போதைய அரசாங்கத்தில் உள்ள சிலரும் ஊழலில் ஈடுபட்டுள்ளனர். எனவே அவர்களுக்கு எதிராகவும் வழக்கு தொடரப்பட வேண்டும். அவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவும் ஊழலில் ஈடுபடுவதாக கூறவில்லை. எனினும் ஊழல் செய்வதை இருவரும் அனுமதிக்கின்றனர். மக்களை ஆட்சியாளர்கள் முட்டாளாக்குகின்றனர். இதேவேளை தற்போதைய அரசாங்கம் மற்றும் கூட்டு எதிர்க்கட்சியின் செயற்பாடுகள் குறித்து மக்கள் சோர்வு அடைந்துள்ளனர்.